தொழில் தானே பார்க்கணும் சொன்னீங்க. ரெண்டு ஆறு பத்து உத்தியோக அமைப்புக்கு போகிறோம், அல்லது மூணு ஏழு பத்து சொந்த தொழில் அமைப்பு வருதான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, சனி வலுக்கிறாரா சூரியன் வலுக்கிறாரான்னு பார்க்க போகிறோம். சனி வலுத்தா உத்தியோகம், சூரியன் வலுத்தா சுய தொழில். இது காரகம், இது பாவக ஆதிபத்தியம். அதன்படி பார்க்கும் பொழுது ரெண்டாம் அதிபதி சனி பகவான். ஐயா ரெண்டாம் அதிபதி சொல்லுங்க ஐயா, ராஜ ஐயா ரெண்டாம் அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாரு? பன்னெண்டுல இருக்கிறார். பன்னெண்டுல இருந்து மீண்டும் மூணா எந்த வீட்டை பாக்குறாரு? தான் வீட்டையே பாக்குறாரு. அப்போ மீண்டும் உத்தியோகமே வருதா? சனி பகவான் இங்க போற சனி பகவான் மீண்டும் அந்த ரெண்டா வீட்டையே தான் டச் பண்றாரு. மூணு ஏழுக்கு போல இல்ல அவரு. அப்ப என்ன அர்த்தம்? உத்தியோகம் இதான் பாயிண்டே. அந்த கிரகம் அதையே தொடர்பு கொண்டுதான். அதுக்கு அடுத்தது வாங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் அதிபதி வாங்க. ஆறாம் அதிபதியாரு வலிமை அடைகிறது. சரி, அதுக்கு யாரு? பத்தாம் அதிபதி உருவம் புதன். அவர் எங்க இருக்கிறாரு? ரெண்டுலயே வந்துட்டார். இந்த பத்து ரிப்பீட்டா ரெண்டுக்கே வருது. ஒன்னாவது மூணு ஏழு தொட்டுதா? நம்ம இன்னும் சாரத்துக்கே போகல. அந்த கிரகம் எங்க போயிருக்குதுன்னு சாரத்துக்குள்ள கூட நம்ம போகலாம். ரெண்டு அப்போ உத்தியோகம் வலிமையா இருக்குது. சாரி, உத்தியோகம் தான் செய்வார் தெரிஞ்சு போச்சு. உத்தியோகம் கன்ஃபார்ம் வேணாம் செய்வார். ஆனால் மூணு ஏழும் தொடர்பு வருகிறதா? உத்தியோகத்தோடு சேர்த்து வருதா? நிறைய பேர் உத்தியோகம் செஞ்சுட்டு சைடுல சில பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளோ இல்ல ஜாப், வீட்டுக்கு அந்த வேலை கொடுத்துட்டு அதை மேற்பார்வையாளோட ஏதோ ஒன்று செய்வார். வீட்டுக்கு அந்த சுய தொழில் அமைப்ப வீட்டிலே வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு உறவினர் வெளியாளர் மேற்பார்வையை பார்த்துக்குவார். ஆனால் இவர் போயிட்டு அரசு உத்தியோகமோ இன்னொரு வேறு ஒரு உத்தியோகமோ பண்ணுவார். மேக்ஸிமம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அது செய்கிறாங்க சார். சைடில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ. ஆமாம், இந்த காலத்தில் செய்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கான்னு பார்த்துருவோம். சார் மூணாம் அதிபதி யாருங்க? ரொம்ப நேரம் இழுக்கணும் அப்படின்னு சார். ஓகே, ஒன்னு ரெண்டு மூணு மூணாம் அதிபதியா சொல்லுங்க ஐயா. மூணாம் அதிபதியும் சனி பகவான், அவரும் பண்ணல இருக்கிறார். அவரும் பகைப்பட்டிருந்தா ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார். மூணாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார். தான் வீட்லயோ மூழையோ பார்க்கவில்லை. பத்தையும் கூட போய் பார்க்க கரெக்டா பார்க்கல. உத்தியோகமே இன்னும் கூடுதா? ஓட்டு யாருக்கு போகுது? உத்தியோகத்துக்கு போகுது. ஏழாம் அதிபதி கேட்போமா? ரெண்டாம் அதிபதி சனி பகவான் அந்த வீட்டையே பார்த்து வலுத்துறாரு தானே. மூணாம் அதிபதி சனி பகவான் அதே வீட்டை தானே பாக்குறாரு வீட்டையே. ஆனால் உத்தியோகமே ஓங்குது அவருக்கு. சரிங்களா, அதற்கு அடுத்தது ஏழாம் அதிபதி வருவோம். அவரு ரெண்டுல இருக்கிறார், இன்னும் வலுக்குது உத்தியோகமே. அதுக்கு அடுத்தது பத்துக்கு வருவோம். பத்தாம் அதிபதியும் புதன் அவரு ரெண்டுல இருக்கிறாரு. ஒன்னாவது மூணு ஏழு போய் உட்காருதா பாத்தீங்களா? தொழில் கிடையாது என்பதை விட தொழிலை விட உத்தியோகமே சிறந்தது அப்படின்னு சொல்றேன். இந்த பஞ்சாயத்து பட்டிமன்றம் அந்த மாதிரி. அமைப்பு சொல்லிட்டு இல்ல, 1974 தேசத்துல பெரிய வச்சேன். அப்பவே 3 லட்சம் அதுக்கப்புறம் வந்து கேபிள் போட்டேன் சார்.
ஒரு வருஷம் அலைஞ்சு சார் எவன் கடை போல ப்ளஸ் டூ படிக்கிறேன் சொல்லியே சார் அடிச்சு ஒருத்தருமே இடம் அதில் ஒரு 1.5 லட்சம் லாஸ் அதுக்கடுத்து அரிசி பிஸ்னஸ் பண்ணேன் டாப்பாக போச்சு அப்புறம் ஒரு 60 மூட்டை பொங்கி நெல் ஆமத்தொம்பது அதை போட்டேன் அரிசி கம்பெனியில் நெல் போட்டு போடுவோம் அது மாதிரி 2 மூட்டை லாஸ் அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேபிள் போட்டேன் எந்த மாதிரி உத்தியோகத்தில் இருந்தீங்க ஆசிரியர் தான் ஓகே என்னோட ஆய்வு லெவல் அப்படின்னு படிச்சதுல இந்த லெவல்ல நான் ஆய்வு செய்யும் பொழுது எல்லாரும் இப்ப சரியா வருது இந்த லெவல் கரெக்டா வருது இது நீங்க ஃபாலோ பண்ணுறீங்க இப்ப என்னோட அடுத்த ஸ்டெப் ஆய்வு என்ன தெரியுமா இது இல்லை நான் பொதுவாக ஆய்வு செய்யறது இந்த ஜாதகம் இந்த தொழில் தான் அப்படின்ற மாதிரி நிறைய ஜாதகம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த தொழில் தான் இந்த காரணம் தோன்றத இன்னும் அது கொஞ்சம் டீப்பா ஆய்வு செய்ய வேண்டியது சில இதெல்லாம் உட்காரணும் உட்கார்ந்து பிறகு அந்த ரிசல்ட் உங்களுக்கு தரேன் சில பேர் குரு வளர்த்தால் ஆசிரியர் தொழில் புதன் வளர்த்தால் கணித நிபுணத்துவம் ஜோதிடம் புதிய அறிவு புதிய விஷயத்தை உருவாக்குறது அந்த மாதிரி சில விஷயங்கள் குருன்றது என்ன தெரியுமா ஏற்கனவே இருக்கிற விஷயத்த சொல்லித்தரது குரு ஏற்கனவே இருக்கிற விஷயத்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இன்வென்ஷன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க கற்றுக்கொள்வது புதன் என்பது அதில் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லுவது அதை கொண்டு அந்த வழி மரபுல புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கும் அந்த புதன் புதன் சரிங்களா இந்த மாதிரி வருது அடுத்தது வேற என்ன இதுல இதுதான் நம்ம பார்த்துட்டோம் இன்றைய கோச்சாறு சந்திரன் சந்திரன் அடிக்கு வரும் இல்லதானே இன்றைய கோச்சாறு சந்திரன் யாரு தொடுது சந்திரன் தொடுது பொதுவாக முதுநிலை தான் சொல்லுவேன் நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறான் அந்த சந்திரன் அடி சும்மா சந்திரன் அடி சந்திரன் கோச்சாறு சந்திரன் சந்திரனை தொட்டால் ஜாதகர் நினைத்ததை செயல்படுத்திக் கொண்டிருப்பார் தற்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது இன்னும் இங்க பாருங்க லக்னத்துக்கு 10ஆம் வீடு தொடர்பு கொள்ளுதா தொழிலை பத்தி அதிகமாக இன்று பேசினோம் உத்தியோகம் தொழிலை பத்தி அதிகமாக இந்த ஜாதகத்து ஜாதகத்தை நம்ம பேசியிருக்கோம் அவர் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா சரிங்களா சாரகாதி சூரியனை பத்தி பேசியிருக்கோம் சந்திரன் ஆடி இருப்பது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் அதனால ஒரு ஜாதகம் கொடுத்தா தொழிலை பத்தி கேள்விப்பார் அதை பத்தி தான் நான் பதிலும் சொல்ல போனேன் பிளஸ் சந்திரன் நின்றது சூரியன் நட்சத்திரத்தில் லக்ன காரகாதிபதி சூரியன் அந்த குரு லக்னாதிபதியும் குரு பாக்குறாரு அதை பத்தி அதிகமா பேசணும் பிளஸ் இவர் பிளஸ் எக்ஸ்ட்ரா நான் சொல்றது என்னன்னா தற்போது ஜாதக நினைத்தது தான் நடந்து கொண்டிருக்கும் ஓட்டு வந்துருச்சு இது ஒரு ஆறுதலுக்கு சும்மா ஜெயிக்க போறதுமோ சனி பகவான் டீம் தான் சனி பகவான் மறுபடியும் பாருங்க ஐயா சனி பகவான் 12 இருந்து மீண்டும் எதை பாக்குறாரு 2 தானே பாக்குறாரு தொழில் காரகன் 2 தான் பாக்குறோம் உத்தியோக அமைப்பு தான் அதிகமா பாக்குறாங்க வலுக்குது 2 தானே வலுக்குது 3 வலுக்குலையே ஒரு கிரகம் எந்த வீட்டை பாக்குது அதான வலிமையாகும் 2 தானே வலுக்குது உத்தியோகம் தான் வலுக்குது 1 பெருசா 2 பெருசா ஒரு 2 பெருசா 3 பெருசா இப்போ சூரியன் இருங்க சூரியன் சுயதொழில் அவர் 3ல இருக்கிறாரு அவரு குரு பாக்குறாரு வலிக்கிறதே அதனாலதான் நீங்க தொழில் போயிருக்கிறீங்க தொழில் செய்யணும்னு போயிருக்கிறீங்க இல்லைன்னா அது பக்கம் அது கூட போயிருக்க மாட்டீங்க உங்களை போக வைத்தது சூரியனே அது ஜெயிப்பன் நம்பிக்கை கொடுத்தது நீங்க தான் லக்னாதிபதி குருவே அதான் இது சொல்லிருங்க அதான் ஐயா சார் ஒரு தொழில்னா எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் சார் உத்தியோகம்னா நீங்க தான் அவருக்கு ஒத்துழைப்பு தரணும் உத்தியோகம்னா அவர் 10 பேர் ஒத்துழைப்பு தருவாங்க இல்லையா அதுல நீங்க ஒருவர் உத்தியோகம்னா நீங்க தொழிலுக்கு போறீங்கன்னா 10 பேர் இல்ல உங்களுக்கு உதவி பண்ணணும் ஒருத்தர் தானே உதவி பண்ணிருக்கிறாரு 1 பேர் உதவி பண்ணலையே அப்ப தொழில் செய்யலாம் ஆமா தொழில் செய்யலாம்
இல்ல தொழில் வந்து இப்போதைக்கு நீங்க இப்ப என்ன தசாபதி அதை சொல்லுங்க, அது தெரியும் அப்புறம் பாத்துக்கலாம். சந்திரன் சூரிய நட்சத்திரத்துக்கு இருக்கிறார், அவர் பத்துக்கு உடையவர் சரிங்களா, அந்த சூரியன் மூணுல இருக்கிறாரு, குரு பாக்குறாரு, இப்ப நீங்க தொழில் செய்யலாம். ஆனா விரலுக்கு ஏத்த மாதிரி திட்டமா முன்ன இருந்த அனுபவம் மாதிரி தடாலடியா செய்துடாம இப்ப வலிமை அவரு பாருங்க சார். இப்ப நீங்க செய்யலாம்னு தான் சொல்றேன், ஆனா ரொம்ப முதலீடு போடாம கூட இருந்து பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. அதாவது உண்மை உண்மை உண்மை, ஏன்னா மத்ததெல்லாம் வந்து அதாங்க நீங்க முதலாளியா போகலாம், ஆனா அங்கேயும் வேலை மட்டும் செய்யணும். இந்த அமைப்பண்ணே நான் சொல்றது முதலாளி ஆகக்கூடாதுன்னு சொல்லல, முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட்டா தொழிலாளி மாதிரி தான் செய்யணும். அங்கே சமையல் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், ஒரே நிமிஷம் சொல்லியிருக்கேன். ஹோட்டல் வைத்திருந்தா நீங்கள் முதலாளி மாதிரி அங்கே நடந்து கூடாது, போயிட்டு கட்டிக்கிட்டு பழகி கட்டிக்கிட்டு சமையல் பண்ணணும். இன்னும் கேட்டால் சேவை பண்ணணும், நீங்க சர்வ் பண்ணணும் சுருக்கமா. ஆனா அந்த ஹோட்டலுக்கு நீங்க தான் முதலாளி, இதுதான் இந்த ஜாதக அமைப்பு. ஏன் நீங்க முதலாளி ஆகுறீங்க அப்படின்னா சூரியன் வலுத்துருது, அதனால முதலாளி ஆகணும். சொத்து பத்துல இருக்குது, சொத்து பத்துல எல்லாமே செய்யக்கூடிய தகுதி இருக்குது. கூட்டாளி கூட சேரக்கூடாது, பாதகஸ்தானம் ஏழு பாதகம் வந்து கூட்டாளிகள் உங்களுக்கு பாதகத்தை கொண்டு வரணும். எந்த அளவுக்கு உங்க கிட்ட இருந்து வாங்கலாம் தான் பார்ப்பாங்க பாதகாதிபதி. அவர் வந்து ரெண்டு உட்காந்துருக்கான், அது எவ்வளவு பாதிக்கு தெரியுமா, உங்க வருமானத்தை பாதிக்குது. பாதகாதிபதி உங்க வருமானத்தை சாப்பிட்டான், உங்க கூட்டாளி உங்க வருமானத்தை சாப்பிட்டு. பாதகாதிபதி வருமான ஸ்தானத்தில் இவரோட வருமானத்தை சாப்பிட்டாங்க, சாப்பிட்றோம், அதுவும் புத்திசாலித்தனமா சாப்பிட்டான். அதாவது ஒரு வேலை செய்யணும்னா மக்கள் வந்து வாங்கணும் தானே, அந்த மக்களை குறிக்கும் விடும் ஏழாம் இடம். ஒரு பொருள் நீங்க விற்கிறீங்கன்னா மக்கள் வாங்கணும் தானே, அதெல்லாம் ஏழு தாங்க. ஏழுன்றது பொதுஜன தொடர்பு, கரெக்டா உங்களுக்கு சொல்லணும்னா ஏழு என்பது பொதுஜன தொடர்பு, அது வலுத்தால்தான் வியாபாரம் உங்களுக்கு வலுக்கும். சரி, அது அப்புறம் அது ஏது அப்புறம் சரராசிக்கு 11ஆம் இடம், பிறராசிக்கு 9ஆம் இடம், உபயராசிக்கு 7ஆம் இது உபயராசி, இந்த உபயத்துக்கு இது 7ஆம் இடம். அந்த பாதகாதிபதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெளிவா, மாரகாதிபதியோட நம்பிடலாம். இங்க அடிப்பட்டா உயிர் போச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் தெரியாது, இப்படி சொல்ல நினைக்க வேண்டாம். ரெண்டாவது என்ன நடந்து தெரிய போறதுல இன்னொரு பிறப்பு வந்துட்டு ஏதோ ஒண்ணு அப்படி ஆகிடுது. இன்னொன்னு, ஆறாம் அதிபதி இருக்கிறவன எதிரி அவனையும் நம்பிடலாம், அவன் கரெக்டா அவன் எதிர்க்கணும் தான் வரும், உங்களுக்கு எதிரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாதகாதிபதி எதிரி என்பதே தெரியாது, அவன் உங்கள் காலை வாரும் பொழுதுதான் அவன் பாதகாதிபதி என்று தெரியும். பாதகாதி என்பது உங்கள் கூட பிறந்தவராகவும் இருக்கலாம், கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வரவங்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், ஒன்று விட்டு சித்தப்பா தாய் மாமா இப்படி யார் வேணாலும் வரலாம். இங்கே பாதகாதிபதி நண்பர்கள், புதன் வந்து காரணத்துவமாக வாங்கிருப்போம், புதன் காரணத்துவம் என்ன, நண்பர் 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 இளையவர் நண்பர்கள், நண்பர்கள் தான் ஏமாத்திருக்கிறாங்க. மனுஷன் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் சார் நெக்ஸ்ட் டே, அதுதான் ஆயுள் படத்து கூட்டு நல்லா சார் நல்ல விதமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் மனைவி இருப்பாங்க நல்லா இருக்கும் வச்சுக்கலாம், அவங்களுக்கு அவங்க கையால ஒரு குறிப்பிட்ட தொகையை கலத்திரக்காரன் உச்சம் சிறப்பாக செய்யலாம். அவங்க சம்சாரம் அக்கௌண்ட் போயிடும், பணம் வாங்க கூடாது கையில் லாபத்தை.
ஆனா இன்னொன்னுங்க, ஏழாம் வீட்டு அதிபதி ஒத்துழைப்பு தருவாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. 50% போயிடுச்சுங்க. 50% வேணா சொல்லலாம், 50% வேணா சொல்லலாம். ஆனா சுக்கரன் கூட மாந்தி இருக்கிறது இல்லையா, அதுக்கு நேரில் எதிர்ப்பு மாந்தி, அதுவும் கொஞ்சம் அனுசரிச்சு தான் பண்ணணும்.